நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், தூய்மை காவலர்கள், நகராட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து தூய்மை நகரங்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் நாகப்பட்டினம் நகராட்சியில் புகையில்லா போகி குறித்த விழிப்புணர்வு கூட்டம் தூய்மை காவலர்களுக்கு நடந்தது. போகி பண்டிகையை முன்னிட்டு வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என்பது இல்லை. இதற்கு மாறாக உங்களது வீடுகளை தேடி வரும் தூய்மை காவலர்களிடம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து குப்பைகளை வழங்க வேண்டும். போகி என்றாலே வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தொன்று தொட்டு நிலவி வருகிறது. இவ்வாறு பழைய பொருட்களை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது, நுரையீரல் தொடர்பான நோய் ஏற்படுகிறது, காற்று மாசுபடுவதால் இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாகப்பட்டினம் நகராட்சியில் நாள் ஒன்றுக்கு 30 டன் குப்பை சேரும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக 20 டன் சேர வாய்ப்புள்ளது. எனவே தூய்மை காவலர்கள் வீடுகள் தோறும் சென்று குப்பைகளை தரம் பிரித்து வாங்கி குப்பை குடோன்களில் சேர்க்க வேண்டும். நகரப்பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள தூய்மை காவலர்களுக்கு பொதுமக்களும் மிகுந்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர்.